எறும்பை போல எப்போதும் சுறுசுறுப்புடன் இருக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு கிரகங்களும் பக்கபலமாக இருக்குமா? ஜாதகத்தில் லக்னாதிபதியும் சூரியனும் வலுவாக இருந்தால் அந்த மனிதனுடைய சிந்தனை எப்பொழுதும் எலக்ட்ரிக் ஸ்பீடு மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீடு அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று ஒரு மனம், அதே ஜாதகத்தில் அந்த மனிதனுடைய சந்திரன் குருவால் பார்க்கப்பட வேண்டும், சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது உச்சத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு உதாரணம், ஒரு லக்னாதிபதி வலு இல்லாமல் இருந்தார், அஸ்தமாக இருந்தால் நீச்சமாக இருந்தால், இந்த லக்னாதிபதியான கிரகம் புதனே இருக்குயா, இந்த லக்னாதிபதி புதன் இருந்து அஸ்தமாக இருந்தால் காலைல ஏஞ்சிருபாடு செய்வார், ஆனால் அந்த சுறுசுறுப்பில் ஒரு மன தைரியம் இல்லாமல் இருக்கும், பண்ணணுமா பண்ணக்கூடாதா பண்ணால் என்ன நடக்கும் என்று இவர் பயந்து கொண்டே இருப்பார். அதே ஜாதகத்தில் லக்னாதிபதியான புதன் லக்னத்திலிருந்து சூரியனோடு இருக்கிறாரியா, அந்த இடத்திலும் லக்னாதிபதி அஸ்தம், ஆனால் இவர் காலில் எழுந்து தன்னுடைய காரியத்தை சுறுசுறுப்பாக செய்வார், ஆனால் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நோய் இருந்து கொண்டே இருக்கும். அதே ஜாதகம் பாருங்கள், அந்த புதனுடன் சுக்கிரன் இருந்தால் தூங்குவார், 10 மணி வரைக்கும் தூங்குவார், அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டார், அப்பா அப்பாவுடைய சொத்தை ஒழிப்பார், சுறுசுறுப்பு இருக்காது. ஏனென்றால் சுக்கிரன் தாமசிகமான கிரகம், தாமசிகம் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தெரியும், அது வேண்டாம் விளக்கம் அர்த்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன், அந்த சுறுசுறுப்பு இருக்காது, வேறு மாதிரி சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும், கனவில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். 12 செவ்வாய் சனியுடன் இருந்தால் லக்னாதிபதி உச்சம் இருந்தாலும் சரி, இவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை நடக்க வேண்டுமென்றால் சுறுசுறுப்பு வரும், அறத்தோருடைய வேலையை செய்ய மாட்டார், தூங்குவார், நல்லா தூங்குவார், உட்கார்ந்து கொண்டே படுத்துடுவார்கள். 6 குரு இருந்தால் அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருந்தால் அடிக்கடிக்கு தூங்குவார்கள். 12 சந்திரன் இருந்தால் முக்கியமான விஷயம் கவனிக்கணும், 12 சந்திரன் இருந்து 7 பாபகரம் இருந்தால் சனி செவ்வாய் இந்த மாதிரி இருந்தால் இவர்களுக்கு சில்லுன்னு கொஞ்சம் காற்று வர நேரத்திலே தூக்கம் வரும். ஏனென்றால் இவர்கள் தன்னுடைய காரியத்தை அறுத்தவருடையின் செய்வார், அதாவது நீங்கள் அவருடைய வேலையை செய்யணும், உட்காந்துனே பேசுவார், ஏ எனக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வா இதை செய்ய அந்த மாதிரி பேசுவார்கள், அதாவது இவருக்கு அடிமை தேவை இருக்குது, அதனால் இவர்களெல்லாம் பெரிய தொப்பையெல்லாம் வளர்ந்துவிடும், சுறுசுறுப்பே இருக்காது. சில பேர் எழுத்தாளராக இருப்பார்கள், நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்குவாங்க, அவருடைய ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் காலைல 10 மணிக்கு தான் ஏந்திருக்க முடியும், 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் சில நேரம் எழுதுவார். இந்த சந்திரனான கிரகம் தூக்க இடத்தில் இருக்கும், அதாவது 12 இருக்கும், ஒரு கடக லக்னமே இருந்து லக்னாதிபதி 12 இருந்தால் அவர்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வராது. லக்னத்தில் சூரியன் நீச்சம் அடைஞ்சு அந்த ஜாதகத்திலும் 12 சந்திரன் தான் தூக்கம் சரியாக வராது, அதனால் காலில் சுறுசுறுப்பு இருக்காது. பரிகாரம், முதல் பரிகாரம், தினமும் பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும். அந்த கும்பிடும் பொழுது ஓம் கங்கணபதேய நமஹ, ஓம் கங்கணபதேய நமஹ, சில பேர் கம் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஓம் கங் அந்த இங் இருக்குல்லையா, ஓம் கங்கணபதேய நமஹ, இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே கால் வைக்கும் பொழுது விநாயகரை நினைச்சு கால் வைங்க. 2வது, காலை குளித்து பகவான் ஆதித்ய பாஸ்கர் சூரிய பகவானை கும்பிட வேண்டும், தண்ணீர் விட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள்
எந்த ரூமில் படுத்தாலும் வடக்கு செவரில் தலை இருக்கக்கூடாது, பெட்டு இருக்கக்கூடாது, பெட்டு வடக்கு வாலை ஒட்டி இருக்கக்கூடாது. மேற்கில் தலை இருந்தாலும் பரவாயில்லை, தெற்கில் தலை இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த பெட்டு வந்து வடக்கு செவரில் ஒட்டக்கூடாது. தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். படுக்கும் நேரத்தில் ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ, இந்த மாதிரி 11 வாட்டி ஜபிச்சு படுக்கணும். நைட்டு படுக்கும் பொழுது கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு படுங்க. கொஞ்சம் இவ்வளோ சாப்பிடாதீங்க, கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு மந்திரத்தை ஜபிச்சுட்டு வெள்ளம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுங்க. நீங்கள் உங்கள் வீட்டின் தென்மேற்கு திசையில் படுத்தால் ரொம்ப நன்மை நடக்கும். அதில் நீங்கள் கிழக்கில் தலை வீச்சு படுக்கலாம், தெற்கில் தலை வீச்சு படுக்கலாம். நீங்கள் சுறுசுறுப்புக்காக பணம் சம்பாதிச்சு சுறுசுறுப்புக்காக உங்கள் லக்னாதிபதியும் 9 அதிபதியின் கிரகத்தின் ரத்தினத்தை அணியுங்க. வீட்டில் பச்சை வண்ணம், வீட்டுக்குள்ளே கிரீன் கலர் பெயிண்ட் இருக்கக்கூடாது. வீட்டின் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது, கழிவு நீர் அறை இருக்கக்கூடாது வடகிழக்கில். இதை பார்த்துக்குங்க. வீட்டில் பழைய பேட்டரி, செல்லு, கிழிஞ்சு போன செருப்புகள் இருந்தால் எல்லாமே வீட்டு விட்டு வெளியே போட்டுடுங்க. வீட்டின் பிரதான வாசலில் தெய்வத்தின் படங்களை வைங்க. எந்த மாதிரி தெய்வத்தின் படம் வைக்க வேண்டும்? விநாயகர், லக்ஷ்மி, இந்த மாதிரி தெய்வத்தின் படங்களை வைங்கள். போகும்போது வரும்போதெல்லாம் இவங்களை கும்பிட்டுட்டு போங்க, வரும்போதெல்லாம் இவங்களை கும்பிடுங்க. வீட்டில் வந்தவுடனே சில பேர் செருப்பை தூக்கி போட்டுடுவாங்க. ஒரு ஓரமாக அழகாக வைத்து நிதானமாக போங்கள். நாளைக்கு எனக்கு நல்லது நடக்கணும் என்று நீங்கள் நினைச்சால் வீட்டில் போன உடனே கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் உணவை சாப்பிட வேண்டும், சாப்பாடு சாப்பிடணும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுறுசுறுப்புடன் வாழ்வீர்கள்.